இதுக்கு மொத்தமான செலவே பார்த்திங்கன்னா 150 ரூபா தாங்க. ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ வெளியில் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு அலாய்க்கு வந்து உங்களுக்கு மினிமம் 1000 ரூபா 1500 ரூபா கிட்டே கேட்பாங்க. ஸோ நீங்கள் வீட்லேயே பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 300 ரூபா மேக்ஸிமம் 400 எல்லாமே முடிஞ்சிடும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பைக்ஸோட அலாய் வந்து அடிக்கடி ரஸ்ட் ஆகுங்க. ஸோ ரஸ்டான பைக்கோட அலாய்ஸை நம்ம எப்படி சிம்பிளாக வீட்லேயே வெறும் 150 ரூபா செலவில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அலாய் வீல் ரெஸ்டோர் பண்ணுறது அப்படின்னாக்கா முதல்ல வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரஸ்டெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வீல் வந்து தண்ணியில் நிறையா எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஃபுல்லாக ரஸ்டாக இருக்கும். அதனால் முதல்ல ஃபுல்லாக அதை ரஸ்டெல்லாம் எடுக்கணும். ஸோ ரஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் நான் இந்த ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஆங்கிள் கிரைண்டர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எமரி ஷீட் யூஸ் பண்ணலாம். எமரி ஷீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு எமரி ஷீட் யூஸ் பண்ணுங்கள். 150K ரெண்டு கிரேடு எமரி ஷீட்டு கிரேடு. இது வந்து 150, இது வந்து ரஃப் எமரி. இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு தைக்கணும். இதை வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிங்கன்னா மேஜர் ரஸ்ட்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் 320 யூஸ் பண்ணலாம். 320 கொஞ்சம் ஸ்மூத்தான எமரி. ஸோ ஃபஸ்ட்டு 150 யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 320 யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மகிட்ட ஆங்கிள் கிரைண்டர் இருக்கனால ஆங்கிள் கிரைண்டர் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ இந்த ரஸ்ட்டு ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னாக்கா ஆங்கிள் கிரைண்டர் வச்சு நல்லா ரஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணணும். தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டஸ்ட்டெல்லாம் போயிடும். அப்புறம் டஸ்ட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணோம். ஸோ அதான் ப்ராசஸ்ஸு. ஏன்னா வேலை பார்த்துட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டம். நான் அதுவும் டைம் கொஞ்சம் ஆகிறதுனால நான் டைம் லாப்ஸ் போடுறேன். ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன், இதான் நான் பண்ண போகிறேன். வாங்க வேலை ஆரம்பிக்கலாம். இப்போ பஃபிங் முடிஞ்சுது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ கிளியராக. இந்த வீடு தான் நம்ம இப்போ பஃப் பண்ணி இப்போ ரெஸ்ட்லாம் எடுத்தோம். இந்த ரெஸ்ட் அடிவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. எல்லாமே எவ்வளோ ரெஸ்ட்டாக இருந்ததுன்னு உங்களுக்கு இப்போ தெரியுது. நான் இன்னும் கூட ஆக்சுவலாக கிரைண்ட் பண்ணலாம், ஆனால் இன்னும் பண்ணலை. ஏன்னா ப்ரைமர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ப்ரைமர் பெயிண்ட்லாம் இருக்குது. ஸோ ப்ரைமர் பெயிண்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா தேவையில்லாமல் லைஃப் இன்னும் கம்மியாகும். ஸோ அதனால் ப்ரைமர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மேலாக பஃப் பண்ணியிருக்கேன். ரெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. அதுமாதிரி உள்ளேயும் பார்த்திங்கன்னா சைடில் சிட்டிங் ஏரியா, டயர் சிட்டிங் ஏரியாவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ங்க. இது வந்து நம்ம வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா பஃபிங் பண்ணுறோம்.
இப்போ நீங்கள் வந்து கடையில் வந்து பெயிண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து 7 tank ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. ரஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆசிட் ப்ராசஸ்ஸு, ஆசிட்ல டிப் பண்ணி எல்லா ரஸ்ட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அது இன்னும் பெட்டர் ப்ராசஸ், அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அதிகமாக செலவாகும். நீங்கள் வீட்லேயே பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் பெஸ்ட்டு. இது வந்து நான் ஃபுல் பெயிண்டிங் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து பார்ஷியல் ரஸ்ட்டாக இருந்துச்சு, பார்ஷியல் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த எந்த ஏரியாவில் ரஸ்ட் இருக்கோ அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். இப்போ அடுத்து வந்து நான் உங்களுக்கு இதை பெயிண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். கிரைண்டிங் பண்ணி முடிச்சாச்சு, முடிச்சதுக்கப்புறம் இப்போ தின்னர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோ. அதுதான் தின்னர், எந்த கடையில் ஹார்ட்வேர் கடையில் எங்கே கேட்டாலும் தின்னர் கிடைக்கும், பெயிண்ட் கடையில் கேட்டாலும். தின்னர் எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டஸ்ட்டு நிறையா இருக்கும் இதில், ஸோ அந்த டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு, ஏன்னா பெயிண்ட் மேலே டஸ்ட் மேலே பெயிண்ட் அடித்தோன்னா நிற்காது. ஸோ அதுக்காக இது எப்போதும் துணி யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரையான துணி யூஸ் பண்ணுங்கள், ஆயில் வச்சு ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திரும்பி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பெயிண்ட் நிற்காது. ஸோ அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளீனு தின்னர் வச்சு தொடச்சாச்சு, அடுத்து ட்ரை கிளாத்து, க்ளீனான கிளாத்து அது வச்சு தொடச்சிடும். பெயிண்ட்டோட லைஃப் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் எப்படி இது வந்து பெயிண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ எப்படி நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் நான் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஸ்ப்ரே பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் நல்லது, அப்ரோவில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இது. இது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி சில்வரில் சில்வர் பெயிண்ட்டு தான் இது. இது பார்த்திங்கன்னா வண்டி ஆர்சி புக்கில் எல்லாமே பார்த்திங்கன்னா சில்வர் தான் இருக்காங்க, சில்வர் தான் யூஸ் பண்ணணும். என்ன எஃப்சி பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்துலேயும் அமேசான்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். நல்லா ஷேக் பண்ணிக்கணும் பெயிண்ட், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுங்களே தெரிஞ்சிடும். பெயிண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் ஆரம்பிக்கணும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஷேக் பண்ணி வச்சுருக்கேன், லைட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வெளியில் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ப்ரைமர் அடிப்பாங்க. நம்ம உங்களுக்கு வந்து ப்ரைமர் அடிக்கணும் அப்படின்னு அடிக்கலாம், இதுவும் ப்ரைமர் இல்லைன்னா ஃபைனல் கோட் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரைமர் வேணும் அப்படின்னா அமேசானில் ப்ரைமரும் கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைனல் இந்த கோட்டே வந்து ரெண்டு கோட் அடிச்சிட போகிறேன். ஸோ அதனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பெயிண்ட் அடிப்பேன். ஸோ பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்லேருந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 20 cm கேப் வச்சுக்கணும். பக்கத்தில் போய் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா வந்து பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், நிறையா பெயிண்ட்டாக இதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15-20 cm வச்சுட்டு 45° ஆங்கிளில் அடிக்கணும். ஸோ 45° ஆங்கிளில் அடித்தால் தான் பெயிண்ட் வந்து நல்லா கரெக்டாக ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகும், உங்களுக்கு ஃபினிஷும் நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா முதல்ல வந்து ஒரு பெயிண்ட் டப்பா வாங்கி தேவை இதில் நார்மல் தேவையில்லாத ஷீட் மெட்டலில் ஒன்று அடித்து பாருங்கள், ஒரு 10-20 அடித்து பாருங்கள். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் மெட்டீரியல் அடிங்கனா நீங்கள் திரும்பி பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பபுள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம், திரும்பி தின்னரை போட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதுதான் பெயிண்ட்டு. நீங்கள் ஒரு வாடி அடித்து பழகிட்டிங்கன்னா ஈஸியாக வாங்க பெயிண்ட் அடிப்போம். இப்போ வந்து ஸ்மூத்தாக அடிக்கணும். இதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், இது நம்ம இப்படி
முன்னாடி பின்னாடி இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கும்போது ஒரு நார்மலாக இதில் ஸ்ட்ரைட்டு இதில் வச்சு அடித்து பாருங்கள். அடித்து அதுக்கப்புறம் அதை அடிக்கும். இவ்வளோ தாங்க, ஈஸி தாங்க பெயிண்டிங். கொஞ்சம் காயட்டும் கொடுத்துருவோம். இது 2 hours ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது கிட்ட அடிக்கணும். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதே ப்ராசஸ் தான் ரெண்டாவது குத்திக்கும். அது பின்னாடி சைடுக்கும் பொறுமையாக அடிங்கட்டேன்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரைட்டாக வரணும். அது ஏதாவது திரும்பி கஷ்டமாச்சுன்னா திரும்பி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் அது. அதனால் பொறுமையாக அடிங்கட்டேன்ட்டு. உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பெயிண்ட்டு இந்த அக்சசரிஸ்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு இதில் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பெயிண்ட் என்னென்ன வேணும் எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஃபுல்லாக. இன்னொன்று ஒன்றுங்க, பெயிண்ட் அடிக்கும்போது மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஹசார்டு பெயிண்ட்டு. பெயிண்ட் வந்து ஹசார்டு. ஸோ இப்போ மாஸ்க்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க பெயிண்டிங். இதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் கோட் அடித்தாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது கோட்டிங்கும் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு ரெண்டாவது கோட்டிங் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 hours காய வச்சிடணும் பெயிண்ட்டை. இது அப்படியே ஃபுல்லாக 8 hours காய வச்சுருங்க. தண்ணி பிரகாரத்தில் வைங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பார்ப்போம். காய வச்சாச்சு. 8 hours சொல்லியிருந்தேன்னா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட்டேன். நான் எவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ நான் 24 hours ட்ரை பண்ணேன். ஸோ போய் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபினிஷ்லாம் க்ளீனாக வந்திருக்கு. நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக அடிச்சதுனால பெயிண்ட் பபிள்ஸ் அதெல்லாம் எதுவுமே வரல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நம்ம முன்னாடி ரெண்டு ஆளாயும் ஒரே மாதிரி இருந்தது. நம்ம பக்கத்தில் வச்சு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி இப்படி இப்படி தான் இருந்தது மாதிரி. ரெண்டு ஆளாயும் ஒரே மாதிரி தான் அந்த முன்னாடி காமிச்சேன் நான் உங்களுக்கு. இப்போ அதனால் ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பெயிண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். திருப்பியும் பார்த்துருவோம். அவ்வளோதாங்க. பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் என்ன நம்ம பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான். டயர் மவுண்டிங்ஸ் சர்ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அழகெல்லாம் பெயிண்ட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு கோட்டிங் மட்டும் பண்ணேன். ஏன்னா அது டயருக்குள்ளே போயிடும். அது அதனால் பெரிய அளவு சான்சஸ் இல்லை. இன்னும் பெயிண்ட் முடியல. ஜஸ்ட் நம்ம இப்போ இனிஷியல் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் லெவல் பெயிண்டிங்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னும் கிளாஸாக வேணும், இன்னும் ஷைனிங்காக வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ இது வந்து அலாய் பெயிண்டிங்னால அப்படியே விட்டுருவோம். நமக்கு வந்து சில பேருக்கு வந்து இன்னும் ஷைனிங்காக வேணும், நல்ல ஹை கிளாஸாக வேணும் அப்படின்னா அடுத்து நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதே நம்ம ஹை கிளாஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பி இதை கம்பேர் பண்ணுவோம். பெயிண்ட் அடித்தாச்சு. நமக்கு இன்னும் வந்து இன்னும் ஷைனிங்காக வேணும், பாலிஷ்டாக வேணும், இன்னும் ஹை கிளாஸாக வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இதுங்க சிம்பிள். இது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் எந்த ரெகுலர் கடையில் பண்ணாலும் கிடைக்கும். இது வந்து பிளெயின் லக்கர். எந்த மேக்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ஆப்ரோவில் கூட கிடைக்கும். நான் கீபோர்டு யூஸ் பண்ணேன், நல்லாயிருக்கும். இது டிஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு தரேன் கையில். இது வந்து என்னென்னா இது வந்து பிளெயின்ங்க. அது இதில் வந்து எந்த கலருமே கிடையாது, வெறும் கிளாஸ் மட்டும்தான் அது. ஸோ எல்லாம் பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் ஒரு கோட்டிங் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பயங்கர ஷைனிங்காக இருக்கும். அதுதான் இதோட அப்ஜெக்டிவ். இது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் மட்டும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கூட அடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபைபரில் உங்களுக்கு வந்து வண்டியில் பழச இதாகிடுச்சு,
ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கூட அடிக்கலாம் நீங்கள். இது வாங்க அடித்து பார்ப்போம். என்ன நிறைய நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிக்கணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி மாஸ்க் போட்டுக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 45 degrees, அதே இதுதான் 45 degrees 20 centimeter கேப் வச்சுட்டு நம்ம அடிக்கணும். இப்போ ஆப்போசிட் சைடும் வச்சிடலாம். அதே ப்ராசஸ் தான். கிளாஸும் அடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 hours ட்ரை பண்ணுவோம். பண்ணிட்டு இப்போ ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபுல்லி பெயிண்டட் கண்டிஷன் அலாய். முன்னாடியே பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம எப்படி இருந்தது இந்த அலாய். இப்போ நம்ம பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, ஸ்பெஷலாக அந்த லேக்கர் கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரிஞ்சிருக்கும். இப்போ நல்லா கிளாஸியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கு மொத்தமான செலவே பார்த்தீங்கன்னா 150 rupees தாங்க. ஸோ அதுவும் நம்ம சிம்பிளான டூல்ஸ் தான் வச்சு பண்ணோம். வீட்டில் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான். ஒன்று உங்களுக்கு என்னென்ன தேவை மெயினாக வந்து கொஞ்சம் பொறுமையாக 2-3 இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது வந்து ரெகுலராக ஈஸியாகிடும். இது இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2வது அலாய் பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. ஸோ அந்த அலாயும் இப்படி தான் இருந்தது மொத்தமாக. அது இப்போ எப்படி ஆச்சுன்னு நமக்கு ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். டிஃப்ரெண்ட் ஃபேஸிங். ஸோ அவ்வளோதாங்க பெயிண்டிங். பெயிண்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து பொறுமையாக பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம். அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இப்போ வெளியில் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த 2 அலாய்க்கு வந்து உங்களுக்கு மினிமம் 1000 rupees 1500 rupees கிட்ட கேட்பாங்க. நீங்கள் வீட்லேயே பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 300 rupees மேக்ஸிமம் 400 rupees எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ரஸ்டட் அலாய் ரிம்ஸை வந்து எப்படி நம்ம ரெஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ப்ராக்டிக்கலாக சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.